Welcome to Ocrop's YouTube channel, your world for information. திராட்சை கறி அப்படின்னு ஒரு இடத்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைய தலைப்பு என்னன்னாக்க, திராட்சை கறியில் புதைந்திருந்தது என்ன, புதைக்கப்பட்டது என்ன. சரி, நம்ம தலைப்பு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் அழுத்திட்டீங்கன்னா பிற்காலத்தில் வரக்கூடிய எல்லா கண்ணொலிகளையும் நீங்கள் உடனடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த திராட்சை கறிங்கிற இடம் வந்து ஹரியானா மாவட்டம் ஹிசார் மாவட்டத்தில், ஹரியானா மாநிலம் ஹிசார் மாவட்டத்தில் டெல்லியிலிருந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த இடத்தோட சிறப்பு என்ன? கிறிஸ்துவுக்கு முன் 6500, அதாவது 6500 BC இந்த இடத்துல வாழ்க்கை இருந்திருக்கு, மனிதர்கள் இருந்திருக்காங்க. இதுக்கான ஆதாரமாக ஒரு எலும்பு கூடு இந்த இடத்துல கிடச்சிருக்கு. திருசல்மொழி நாகரிகத்தோட ஹராப்பாவோட சேர்ந்த ஒரு இடமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. சில பேர் இந்த சரஸ்வதி நதிக்கரைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் ஆதாரம் இல்லாத நம்பிக்கைகளில் இந்த சரஸ்வதி ஆறும் ஒன்று. இந்த இடம் கக்கராத்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 27 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. 2012 குளோபல் ஹெரிட்டேஜ் ஃபண்ட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இந்தியாவில் பாதுகாக்கப்பட வேண்டிய 10 தொல்லாய்வியல் துறை ஆய்வு நடத்துகிற இடத்துல ஒன்றா இந்த ராக்கிகிரியை பாதுகாக்கப்பட வேண்டிய இடமாக அறிவிக்கணும்னு சொன்னாங்க. 1967 அகழ்வாராய்ச்சி நடந்தால் கூட 97 அப்புறம் தான் ஏதோ சில பொருட்கள் கிடைக்க ஆரம்பிச்சு. 1997 2000 கிடைச்ச தரவுகளை வச்சு கார்பன் டேட்டிங் பண்ணி பார்த்ததுல தான் இதோட பழமை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிய வந்தது. கிடைக்கப்பட்ட அந்த எலும்பு கூட்டினோட தரவு வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்தோம். டிஎன்ஏ வடஇந்தியர்களோட ஒத்து போகுதா அப்படின்னு கேட்டாக்க, இப்போ இருக்கிற வடஇந்தியர்களோட ஒத்து போகவில்லை. நிறையாத தென்னிந்தியர்களா ஈரானியர்களா? பதில் இல்லை. 2015 புனே டெக்கான் காலேஜோட டாக்டர் வசந்த் சிந்தே அவர்கள் தலைமையில் ஒரு குழு வந்து அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு, ஆனால் 2017 தான் இதோட முடிவுகள் வர ஆரம்பிச்சு. சரி, எதனால் இவ்வளோ நாள் தேக்கம் இதில்? இது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இதை பற்றியோ இல்லை இந்த எதனால் இந்த ஆராய்ச்சிகள் நிறுத்தி வைக்கிறாங்க, முடிவுகள் சாதகமாக இருக்கா இல்லையா அதனாலயா அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது சிந்து சமவெளியை அந்த நிச்சயம் ஹராப்பா மோஹஞ்சதாரோ நாகரிகமாக இருக்கலாம், இல்லை ராக்கிகரியாக இருக்கலாம், இல்லை நம்ம வைகை நாகரிகமான கீழடியாக இருக்கலாம். இதற்கான முடிவுகள்லாம் ஏன் உடனடியாக வரமாட்டேங்குது? இதில் என்ன நடக்குது? இதில் பின்னாடி என்ன அரசியல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் புரியுதா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லப்பட சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்க்கை மக்கள் யார் அப்படிங்கிறதுக்கான விடையை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்தது, ஆனால் கிடைக்கல. மக்கள் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு, ஆனால் கால்நடைகள் மேய்க்கிறவர்களையும் குதிரை வளர்க்குறதுலையும் இருந்திருக்காங்க. 31 அறிஞர் சொல்லும்போது தென்னாசியாவில் இருக்கிற ஜெனட்டிக் மேக்கப்பை வந்து மத்திய ஆசியாவிலிருந்து வந்த ஒரு நாடோடி கூட்டம் மாற்றிருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் மாடித்துங்கிறாங்க. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் இங்கே ஒரு நாகரிகம் இருந்துங்கிறாங்க. வரலாறை ஏன் நம்ம புரிஞ்சுக்கணும், புரிஞ்சிக்க வேண்டியதுனா தேவை என்ன? ஒரு வரலாறு என்னன்னு புரிஞ்சுட்டாக்க தான் இந்த நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த பெருமையை நிலநாட்ட முடியும். இல்லைன்னா என்ன ஆகும், கட்டுக்கதைகள், நிறையா பின்னப்பட்ட கதைகள், புனையப்பட்ட கதைகள், இல்லை இடைசருகல்கள், இதெல்லாம் வந்ததுன்னா நம்ம அடையாளத்தை நாம் இழக்க நேரிடும். ஒருவேளை சிந்து சமவெளியிலேருந்து இங்கே வந்தாங்களா, இங்கே இருந்து உங்களை ஒன்றா, இல்லை வேறு யாராவது இங்கே இருந்தாவது வந்தாங்களா, நம்ம என்ன மொழி பேசினோம், என்ன செஞ்சோம், இது கண்டிப்பாக தெரிய வேண்டிய ஒன்று. ஆதாரங்கள் சரியாக இல்லாததுனால, இல்லை ஆதாரங்களை சரியாக தூண்டி எடுக்காததுனால தான் இன்றைக்கி நம்ம தவறான வரலாறுகளை படித்து கொண்டிருக்கிறோம், வரலாற்று பிழையே ஆகி கொண்டிருக்கிறது. தொல்லியல் அறிஞர் ராய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 14411 அது அங்கே கொடுத்தப்பட்ட நம்பர் வந்து 14411. இது வந்து ஒரு ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் ஏஎஸ்ஐ. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்க
நீலகிரியில் இருக்கிற இருளர் பழங்குடியினரோட நீ என்னோட ஒத்துப்போகுது போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இங்கே கிடைச்ச அந்த எலும்புக்கூடு 4000 வருஷத்துக்கு முன்னாடி பழைய எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு. அது கார்பன் டேட்டிங் பண்ணியிருக்காங்க. இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எதுவாக இருக்கு? இங்கு புதைந்திருந்தது என்ன, புதைக்கப்படுவது என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்ககிட்டயே விடுறேன். நீங்கள் இதுக்கு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. மீண்டும் இது போல் இதுக்கும் கீழடிக்கும் தொடர்பு இருக்கான்னு கூட நீங்கள் சொல்லலாம். இதுக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் கீழடிக்கும் என்ன தொடர்பு, இதனால் அதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற உங்கள் கருத்தையும் நீங்கள் பதிவிடலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை மாதிரி இன்னொரு காணொலியோட விரைவில் நம்ம திரும்ப சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.